ஓம் சாந்தி. இந்த 23rd ஜனவரி இந்த முரளி வந்து கொஞ்சம் எனக்கு பிடிச்ச, எனக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் உங்க கூட ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு ஆசைப்பட்றேன். பாபா வந்து இந்த முரளியில் மோஸ்ட் லக்கி அப்படின்ட்டு சொல்லியிருந்தார். நம்மளை கடவுளே வந்து பர்சனலாக நமக்கு பாடம் சொல்லி கொடுக்குறாருன்னா நாம் வந்து எவ்வளோ அதிர்ஷ்டசாலி ஆத்மாக்கள் இல்லையா. அப்போ வந்து நான் பயங்கரமான அதிர்ஷ்டமான குழந்தை, மோஸ்ட் லக்கி சைல்டு, அதை வந்து திரும்பி திரும்பி நம்ம நினைக்கிறப்போ அப்போ அந்த நினை, அந்த ஒரு தாட்டில் இருந்து வெளிப்படக்கூடிய வைப்ரேஷன் எந்த மாதிரி இருக்கும்னு நினச்சி பாருங்கள். அப்போ அந்த ஒரு தாட், நான் தான் மோஸ்ட் லக்கி சைல்டு, நான் ரொம்ப அதிர்ஷ்டசாலிங்கிற எண்ணம் வந்து ரொம்ப உயர்வான எண்ணம். அப்போ இந்த எண்ணத்தில் இருந்து வெளிப்படக்கூடிய அதிர்வலைகள், வைப்ரேஷன்ஸ் நமக்கு வந்து லக்கை வந்து ஃபேவர் பண்ணும் நம்ம சார்பில். அதனால் ஒரு நாளைக்கு வந்து 10 வாட்டி 15 வாட்டி நாம் வந்து இதை திருப்பி திருப்பி திருப்பி, நான் மோஸ்ட் லக்கி, பயங்கர அதிர்ஷ்டசாலி, கடவுளே எனக்கு கிடச்சிருக்கிறாரு, பாடம் சொல்லி கொடுக்குறாரு, பர்சனலாக இருந்து என்கிட்ட பேசுகிறாரு அப்படிங்கிறத திருப்பி திருப்பி எவ்வளோ நினைக்கிறோமோ, அந்த போதையில் இருக்கிறோமோ, அந்த வைப்ரேஷன் நம்மக்கிட்டேருந்து வெளியில் போகும், நமக்கு அந்த மாதிரியே லக்கு ஃபேவர் ஆகும். நான் வந்து இந்த சுவமான், அதாவது நான் ரொம்ப அதிர்ஷ்டசாலி குழந்தைங்கிற இந்த மோஸ்ட் லக்கி சைல்டுங்கிறத அடிக்கடி நான் ப்ராக்டிஸ் பண்ணுவேன். எனக்கு அது ரொம்ப பிடிச்ச சுவமான, அதில் இருக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும், அந்த நினைவில் இருக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி நான் அந்த நினைவில் இருக்கிறதுனால என் கூட வரவங்க எல்லாம் வந்து சொல்லுவாங்க, உங்களுக்கு எல்லாமே ஈஸியாக கிடைக்குது, நீங்கள் ரொம்ப லக்கி, ரொம்ப லக்கி அப்படின்னு நிறைய பேர் நிறைய விஷயத்துக்கு சொல்லியிருக்காங்க. அது எங்கள் அப்பா அம்மாவாக இருந்தாலும், எங்கள் மாமியார் மாமனாராக இருந்தாலும், என் ஹஸ்பண்டாக இருந்தாலும், எல்லாருமே, என் ஃப்ரெண்ட்ஸ்லேருந்து கூட வேலை பார்க்குறவங்க சொல்லாதவங்க கிடையாது, நீ ரொம்ப லக்கி. அது ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா உண்மையில் எனக்கு லக்கு ஃபேவர் ஆகுது. அதுக்கு காரணம் வந்து நான் அந்த போதையிலேயே வந்து ரொம்ப இருப்பேன். நான் ரொம்ப லக்கி லக்கின்ட்டு அந்த போதை வந்து அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படியே வந்து நான் ரொம்ப லக்கின்ட்டு அப்படி மூழ்கி போய் எனக்கு அப்படியே ரொம்ப பிடிக்கும். அது அந்த மாதிரி இருக்கிறதுனால அந்த வைப்ரேஷன்ஸு லக்கை வந்து நமக்கு சார்பாக வந்து ஃபேவர் பண்ணுது. இது வந்து நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கிறேன். அதனால் நீங்களும் இந்த ஒரு சுவமான வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். இதை விட பெரிய ஒரு சுவமான இருக்க முடியுமா? கடவுளுக்கு குழந்தையாகி அவர் உட்காந்து பர்சனலாக நமக்கு பாடம் சொல்லித்தர்றாரு. அப்படி அந்த இப்போ நான் மோஸ்ட் லக்கி சைல்டுங்கிற சுவமானில் இருந்து இருந்து உங்கள் லக்கை வந்து நீங்கள் அதிகரிச்சுக்குங்க. அப்புறம் பாபா இந்த கேள்வி பதிலில் சொல்லியிருந்தார், நீங்கள் வந்து காமதேனுவாக இருக்கிறீங்க, மற்றவங்களுடைய ஆசையை நிறைவேற்றக்கூடியவங்களாக இருக்கிறீங்க, உங்களுக்குன்னு ஆசை இருக்க முடியாது அப்படிங்கிறார். அப்புறம் என்ன சொல்கிறாரு, பாபாவை நினைக்கிறதுனாலே நமக்கு எல்லாம் கிடச்சிருது. அப்போ நினைக்கிறது தான் கேட்குறது நம்ம லாங்குவேஜில், பாபாவை நினச்சா போதும் எல்லாமே கிடச்சிரும். அவங்க வந்து பக்தியில் வந்து நம்ம பக்தி பண்ணுறப்போ நமக்கு இதை பற்றியெல்லாம் தெரியாது, நம்ம கேட்டுக்கிட்டே மட்டும்தான் இருப்போம். இப்போ நமக்கு என்னது, கேட்கவே தேவையில்லை. இதை பாபாவை நினச்சிக்கிட்டே இருந்தால் போதும், எல்லாமே பாபாவே பண்ணிடுவார். அது வந்து பாபாவுக்கு தெரியும், இந்த குழந்தைக்கு இது தேவை, இது தேவை, இது தேவைன்ட்டு அவருக்கு தெரியும். நமக்கு லைஃப்பில் இப்போ நடக்கக்கூடிய சம்பவங்கள் வந்து மோசமாக இருந்தாலும், பாபா ஏன் பாபா இப்படியெல்லாம் பண்ணுறீங்க, என்ன பாபா அப்படின்னு கேள்வி கேட்டாலும் பாபாவுக்கு தெரியும் நமக்கு எது பெஸ்ட்டுன்ட்டு. அதனாலேயே நிறைய வாய்ப்புகளை வந்து நமக்கு வேணால் அந்த வாய்ப்பு நல்ல வாய்ப்பாக இருக்கும், ஆனால் பாபாவுக்கு தெரியும் இதை விட பெட்டரான வாய்ப்பு வந்து குழந்தைக்கு கொடுக்கணும் அப்படின்ட்டு அவர் பெஸ்ட்டை தான் நமக்கு கொடுப்பார். நம்ம தான் அதை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறோம் நிறைய சூழ்நிலை சந்தர்ப்பங்களில். பாபா வந்து பாபாவை நினச்சா போதும், பெஸ்ட் ஆஃப் பெஸ்ட்டை வந்து நம்ம கொடுப்பார் எல்லா விஷயத்துலேயும். பாபா சொல்கிறாரு, என்னை நினச்சா போதும் உங்களுக்கு எல்லாமே கிடைச்சிரும் அப்படிங்கிறாரு. அதனால உங்களுக்கு கேட்க வேண்டிய சமஸ்காரம், கேட்குறதுக்குள்ள சமஸ்காரமே மறைஞ்சி போயிடுது, அது வந்து இங்கே முடிஞ்சு போயிடுது அப்படிங்கிறாரு. அப்புறம் இது நம்ம யோசிச்சு பார்க்கணும், அவரை நினைக்கிறதுனால நமக்கு எப்படி வந்து நான் ஆசைப்படுறதெல்லாம் கிடைக்குது,
அது எப்படி கிடைக்குதுன்னா, அவரை நினைக்கிறப்போ அவர்கிட்ட இருக்கிற அந்த யோக சக்தி, அந்த வைப்ரேஷன்ஸ் இருக்குது இல்லையா, அது வந்து அந்த வைப்ரேஷன்ஸ், பவர்ஃபுல் வைப்ரேஷன்ஸ் அவர்கிட்ட நினைக்கிறதுப்போ அவர்கிட்ட இருந்து நமக்கு வருது. அதுதான் வந்து நம்ம நெத்தி புருவத்துக்கு மத்தியில் வந்தோன்னா அது வந்து மீதி எல்லா வேலையும் அது பண்ணிடுது. அப்போ நம்ம அவரை நினைக்காம இருந்தால் அந்த எனர்ஜி அங்கேருந்து எப்படி நம்ம நெத்தி புருவத்துக்கு மத்தியில் வரும்? அதனால தான் பாபா சொல்கிறாரு, என்ன நீங்கள் நினைக்கலேன்னா நான் எப்படி ஹெல்ப் பண்ணுவேன் அப்படிங்கிறார். அவர் கூட நம்ம கனெக்ட் பண்ணாதான் அவரோட எனர்ஜி நம்மக்கிட்ட ஃப்ளோ ஆகும். அந்த எனர்ஜி நம்மக்கிட்ட வந்ததுக்கப்புறம் தான், அந்த யோகம் நம்மக்கிட்ட வந்ததுக்கப்புறம், யோக சக்தி வந்து வந்ததுக்கப்புறம் தான் எல்லாமே நமக்கு சாதகமாக மாறும். அப்போ யோகத்தில் உட்காந்து பாபாவோட கனெக்ட் பண்ணி அந்த எனர்ஜியை நம்மக்கிட்ட வாங்கிக்கணும். நான் ஒரு இது யோகாவில் நான் எப்படி யோகா பண்ணுறேங்கிறது நான் வந்து தனியாக அப்புறம் ஒரு ஆடியோ போடுறேன். இன்னொரு விஷயம், நம்ம வந்து பாபாவை நினைக்கிறப்போ பாபா கிட்டே இருந்து எனர்ஜி எப்படி நம்மகிட்ட ஃப்ளோ ஆகுதோ அதே மாதிரி யாரை நினச்சாலுமே அவங்களுடைய எனர்ஜி வந்து நம்மகிட்ட ஃப்ளோ ஆகும். இப்போ நினைக்கிறதுன்னா அவங்களுடைய குணங்களை தானே நம்ம நினைக்கிறோம். அவங்க இப்படி பண்ணாங்க, அப்படி பண்ணாங்க, அவங்க கேரக்டர் அப்படி இப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அப்போ வந்து அந்த குணங்கள் எல்லாம், அந்த வைப்ரேஷன் எல்லாம் நம்ம அப்சர்வ் பண்ணுறோம், உறிஞ்சிக்கிறோம். யாரை நினைக்கிறோமோ அவங்களுடைய வைப்ரேஷன்ஸ் வந்து நமக்கு வரும். அதனால நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் யாரை நினைக்கிறோங்கிறது. அது அப்படியே வந்து டவுன்லோட் ஆயிரும் நம்ம மைண்டில். அதனால தான் பாபா மற்றவங்கள பார்க்காதீங்க அப்படிங்கிறாரு, மற்றவங்கள நினைக்காதீங்க அப்படின்ட்டு. எப்போதும் பாபாவே நினச்சிட்டு இருந்தோன்னா பாபாவோட எனர்ஜி நமக்கு வரும். பாபாவோட நம்ம வந்து எவ்வளோ கான்சன்ட்ரேட் பண்ணி எண்ணங்களை ஒருமுகப்படுத்தி கனெக்ட் பண்ணுறோங்கிறதுல தான் எல்லாமே இருக்குது. அதனால தான் இத்தனை பேரில் இத்தனை டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஒவ்வொருத்தருடைய கான்சன்ட்ரேஷன் பவர் வந்து டிஃப்ரெண்ட் இல்லையா. நல்ல மனசை ஒருமுகப்படுத்தி பாபான்ட்டு அப்படி மூழ்கி இருந்தோன்னா அப்படியே நமக்கு வேண்டியதெல்லாம் கிடச்சிரும். அப்படியே அந்த எனர்ஜி நம்மகிட்ட ஃப்ளோ ஆகுது இல்லை, நமக்கு வேண்டியதெல்லாம் ஈஸியாக கிடச்சிரும். நம்ம வந்து கஷ்டமே பட வேண்டாம், எந்த கஷ்டமும் கிடையாது. அதனால நம்ம யாரை நினைக்கிறோங்கிறது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். சப்போஸ் நம்மளுக்கு ரொம்ப கஷ்டம் கொடுக்குறவங்கள, ரொம்ப பிடிக்காதவங்க, இல்லை யாராவது கொலை பண்ணவங்க, அதெல்லாம் உட்காந்து யோசிச்சுட்டு இருந்தோம்னா அந்த குணாதிசயங்கள், அந்த வைப்ரேஷன்ஸ் நமக்கு வரும். அதனால் தேவையில்லாத விஷயத்தெல்லாம் வந்து ரீட் பண்ணுறது, அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறது, அதை பற்றி படிக்கிறது, இதெல்லாம் ஞானத்துக்கு வந்ததுக்கப்புறம் அதெல்லாம் குப்பை, அதெல்லாம் வந்து விட்டுறணும். அதனால நமக்கு நம்ம நஷ்டத்தை கிரியேட் பண்ணுறோம். வேஸ்ட் வந்து வேஸ்ட் மட்டும் இல்லை, அது அவ்வளோ வந்து நம்ம நஷ்டம் நமக்கு. அது வந்து வேஸ்ட்டு குப்பை இருக்கிறதுனால தானே காக்ரோச் வருது. அப்போ அது எவ்வளோ நஷ்டம் நமக்கு. காக்ரோச்சுங்கிறது சூழ்நிலை, சந்தர்ப்பங்கள் எல்லாம் தான், மனிதர்கள் தான் காக்ரோச்சை நான் மீன் பண்ணுறது. இது பாபா முரளியில் சொல்லியிருந்தார் இந்த ஒரு வார்த்தை. அதனால வந்து நம்ம யாரை நினைக்கிறோங்கிறதுல ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். சரி, நாம காமதேனு அப்படின்னு பாபா சொல்கிறார், மற்றவங்க ஆசையை நாம் நிறைவேற்றிக்கிறோம். அது எப்படின்ட்டு நம்ம யோசித்து பார்க்கணும் இல்லையா. பாபா சொல்கிற ஒவ்வொரு பாயிண்ட்டும் நம்ம யோசித்து பார்க்கணும்ல. அதுதானே பாபா வந்து நாலேஜை வந்து அசை போடுறது அப்படிங்கிறார். அப்போ இந்த மாதிரி நம்ம அசை போடுறப்போ நம்ம வந்து முத்துக்களை வந்து ஞான கடலோட ஆழத்துக்கு போகிறப்போ முத்துக்களை வந்து எடுத்துக்க முடியும். அதே சமயத்தில் வேஸ்ட்டில் இருந்தும் தப்பிக்க முடியும். இப்போ பாபாவை நாம் நினைக்கிறப்போ நமக்கு தேவையானதெல்லாம் எப்படி கிடைச்சிருது, ஈஸியாக கிடைச்சிருது இல்லையா. அதுதான் இவ்வளோ நேரம் பார்த்தோம். இப்போ மற்றவங்களுக்கு நாம் எப்படி காமதேனுவாக இருக்கிறோம், மற்றவங்களுடைய ஆசையை நாம் எப்படி நிறைவேற்றுறோன்னா, மற்றவங்களுக்கு பாபாவோட கனெக்ஷனை வந்து ஏற்படுத்திக்கிறதுக்கு நம்ம கற்றுக் கொடுக்குறோம் இல்லையா. ராஜயோகம் கற்றுக் கொடுக்குறோம்ல, உங்களை ஆத்மான்னு நினச்சி பரமாத்மாவை இப்படி நினைங்க அப்படின்னா அவர்கிட்ட இருந்து சக்தி உங்களுக்கு ஃப்ளோ ஆகும். எப்படி வந்து ஒரு கேபிள் இருக்குது, கேபிளுக்கு வெளியில் வந்து இன்சுலேஷன் இருக்குது, உள்ளே வந்து காப்பர் ஒயர் இருக்குது இல்லையா. அப்போ அந்த காப்பர் ஒயரும் அந்த காப்பர் ஒயரும் கனெக்ட் ஆனால் தானே அங்கேருந்து கரண்ட் ஃப்ளோ ஆகும். இந்த சைடு இந்த காப்பர் ஒயருக்கு, இந்த சைடு இன்சுலேஷனே வச்சிட்டு இருந்தால் அந்த காப்பர் ஒயர்லேருந்து எப்படி வந்து கனெக்ட் பண்ண முடியும்? இன்சுலேஷனை சீவி எடுத்துட்டு இந்த காப்பர் ஒயரும் அந்த காப்பர் ஒயரும் கனெக்ட் பண்ணுறோம் இல்லையா, அப்போ தானே கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகுது. அப்போ நாம் வந்து காப்பர் ஒயர்,
ஆமாம், ஆத்மா வந்து காப்பர் ஒயரு, இந்த உடம்பு வந்து இன்சுலேஷன். இந்த பாடி கான்ஷியஸில் இருந்தோன்னா பாபா கிட்டே இருந்து எனர்ஜி ஃப்ளோ ஆகாது, அங்கேருந்து கரண்ட்டு வந்துக்கிட்டு தான் இருக்குது. நாம் வந்து இந்த உடல் கிடையாது, ஆத்மான்னு புரிஞ்சு பாபா கூட கனெக்ட் பண்ணுறப்போ ஒரு ஒளி புள்ளியை நம்மளை இமேஜின் பண்ணணும். இந்த இமேஜினேஷன் பவர் வந்து நல்லா வந்து நம்ம அந்த ஸ்கில் டெவலப் பண்ணும், அதில் தான் எனர்ஜியே நமக்கு கிடைக்குது. அப்போ வந்து அந்த நம்மளை ஆத்மான்னு விஷுவலைஸ் பண்ணி, பாபா பரமாத்மா அவரையும் விஷுவலைஸ் பண்ணி, அவர்கிட்ட இருந்து ரேஸ் அப்படியே வந்து எல்லா சகல சக்திகளினுடைய ரேஸும் அப்படியே நம்ம மேலே படுது. நம்ம அப்படியே அதை உறிஞ்சி எடுத்துக்கிட்டே இருக்கணும், அப்படியே அந்த சுகத்திலே மூழ்கிட்டுருக்கோம், அப்படியே மிதந்துட்டுருக்குறோம், அப்படி சுகமாக அப்படி பாபா கிட்ட பாபா அப்படின்னு சொல்லிட்டு சுகமாக மூழ்கி இருக்க வேண்டியதுதான். இந்த ஒரு விஷயத்தை மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுக்குறப்போ அவங்க அவங்களுடைய ஆசைகளை அவங்க நிறைவேற்றிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியும் நம்ம வந்து புரிஞ்சிக்க முடியும், நாம் எப்படி மற்றவங்களுக்கு காமதேனுவாக இருக்கிறோம் அப்படின்ட்டு. பாபா வந்து பிளெஸிங்ஸில் சொல்லியிருக்கிறார் இல்லையா, நான் வந்து சத்குரு, நீங்கள் மாஸ்டர் சத்குரு அப்படின்ட்டு. மாஸ்டர் சத்குரு வந்து மற்றவங்களுக்கு வந்து முக்தி, ஜீவன் முக்தி ஒரு செகண்டில் கொடுக்க முடியும் அப்படிங்கிறார். மேலே வந்து கேள்வி பதிலில் காமதேனு சொல்லியிருந்தார் இல்லையா, நம்ம மற்றவங்களுடைய ஆசைகளை பூர்த்தி செய்ய முடியும் அப்படிப்பட்ட ஆத்மா அப்படின்ட்டு. அப்போ இது எல்லாத்துக்கும் அடிப்படையாக இருக்கிறது பார்த்திங்கன்னா ஆத்மா அபிமானியாக இருக்கிறது தான். ஆத்மான்னு நினச்சி நம்ம வந்து ஒவ்வொரு காரியமும் பண்ணுறப்போ, பாபாவோட நினைவில் இருக்கிறப்போ, பாபாவுக்கு கீழ்ப்படுகிறப்போ, பாபாவோட முதல் கட்டளையே வந்து முதல் லெசனே நான் உன்னை ஆத்மான்னு புரிஞ்சுக்கோங்கிறது தான். அதுக்கப்புறம் என்ன நினைவு செய் அப்படிங்கிறது தான். அப்போ அதை நம்ம வந்து ஒபே பண்ணுறப்போ, மற்றவங்கள பார்க்குறப்பவும் அவங்க உடல், அவங்க மூஞ்சி, கண் இதெல்லாம் பார்க்குறத விட்டுட்டு அவங்க நெத்திப்புருவ மத்தியில் அவங்கள ஆத்மாவாக பார்க்குறதுக்கு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். நம்ம வந்து நம்மளையே வந்து கண்ணாடியில் பார்க்குறப்போ அந்த ப்ராக்டிஸ் பண்ணுனா தான், நம்மளை வந்து கண்ணாடியில் பார்க்குறோம் இல்லையா தலை சீவிறப்போ, அப்போ வந்து நம்ம ஒரு 5 செகண்ட்ஸ் 6 செகண்ட்ஸ் வந்து நம்மளை வந்து நெத்தி புருவத்தில் நான் இந்த உடம்புல இங்கே இருக்கிறேன் அப்படின்லாம் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்போ தான் மற்றவங்களையும் பார்க்குறப்போ அது வரும் நமக்கு வந்து. இது இதை தான் பாபா வந்து அவங்கவுங்க முயற்சிக்கு ஏற்ப இன்றைக்கி ஆசீர்வாதம் கொடுக்கறதும் பாபா நம்பர் வைஸ் அக்கார்டிங் டு யுவர் எஃபர்ட், அதாவது நம்பர் வைஸ் உங்களோட முயற்சிக்கு ஏற்ப வரிசை கிரமமானு சொல்கிறாருல. அந்த முயற்சி முயற்சி முயற்சின்னு பாபா சொல்கிறது என்னதுன்னா, நம்மளை நாம் ஆத்மான்னு புரிஞ்சிக்கிறது தான், மற்றவங்கள ஆத்மான்னு பார்க்குறது தான். அப்போ நாம் வந்து ஆத்மான்னு புரிஞ்சு மற்றவங்கள ஆத்மான்னு பார்க்குறப்போ பாபா கிட்ட இருந்து நமக்கு ஆசீர்வாதமும் கிடைக்கும், பிளெஸிங்ஸும் கிடைக்கும், எனர்ஜியும் கிடைக்கும். அதை வந்து மற்றவங்கள நம்ம ஆத்மான்னு நம்ம பார்க்குறப்போ நம்மக்கிட்ட இருந்து அவங்களுக்கு வந்து எனர்ஜி வந்து ஃப்ளோ ஆகும், நமக்கும் சக்தி அதிகரிக்கும். ஆத்மா அபிமானி நிலையில் இருந்து மற்றவங்கள ஆத்மான்னு பார்க்குறதில்ல அவ்வளோ நமக்கும் நன்மை, அடுத்தவங்களுக்கும் நன்மை. அப்போ பாபா கிட்ட இருந்து பிளெஸிங்ஸ் நம்ம நிறைய வாங்கினோன்னா அமிர்த வேலை தான் அதுக்கு வந்து ஏற்ற டைமு. பாபாவை எப்பெல்லாம் பாபா சொல்கிறதெல்லாம் கீழ்ப்படிஞ்சு சேவை பண்ணி, அப்படி பாபாவுக்கு பிடிச்ச விஷயமெல்லாம் பண்ணி, பாபாவுக்கு ரொம்ப பிடிச்சது என்ன சொல்லியிருக்காரு, ஞாயிற்றுக்கிழமை வாணியில் என்ன சொன்னார், எனக்கு வந்து யார் வந்து விடுபட்டு இருக்கிறாங்களோ அவங்கள வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. டிட்டாச்சாக இருக்கிறவங்கள ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருக்காரு. டிட்டாச்சு விடுபட்ட நிலைன்னா எதில் இருந்து விடுபடுறது? பாபா விடுபட்ட நிலைன்னு சொல்கிறது வந்து உடலில் இருந்து விடுபட்ட நிலை, அதாவது நான் ஆத்மா இந்த உடல் அல்ல அப்படிங்கிற புரிதலில் இருக்கிறவங்கள தான் பாபாவுக்கு ரொம்ப பிடிக்கும். இதை தான் பாபா வந்து ஞாயிற்றுக்கிழமை யார் வந்து விடுபட்ட நிலையில் இருக்காங்களோ அவங்கள எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்னொன்று பாபா வந்து சொல்லியிருக்கிறாரு, சோல் கான்ஷியஸில் இருக்கிறவங்கள எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டுருக்கிறாரு. இப்போ யார் ஆத்மா தன்னை ஆத்மான்னு புரிஞ்சுக்கிறாங்களோ அவங்க தான் விடுபட்டும் இருக்க முடியும், அவங்க தான் பரமாத்மாவுக்கும் பிரியமாக இருக்க முடியும். அப்போ வந்து பாபாவுனுடைய ஆசீர்வாதம் லவ் எல்லாம் வாங்குறதுக்கு நம்ம ஆத்ம பயிற்சி ரொம்ப பண்ணணும். ஆத்ம பயிற்சி ரொம்ப இருந்தால் தான் யோகத்தில் கான்சன்ட்ரேஷன் கிடைக்கும், வேஸ்ட் தாட்ஸ் நெகட்டிவ் தாட்ஸ்லாம் போயிடும், நமக்கு ஈஸியாக வந்து சக்தி இழுத்துக்க முடியும் பாபா கிட்டே இருந்து. அப்போ நம்மக்கிட்ட சக்தி இருந்ததுன்னா நம்ம மாஸ்டர் சத்குரு, பாபாவோட பிளெஸ்ஸிங்ஸ் நம்மக்கிட்ட இருக்கிறப்போ நம்ம மாஸ்டர் சத்குரு.
அப்போ நம்மக்கிட்ட இருந்து அந்த வைப்ரேஷன் மற்றவங்களுக்கு போகுது இல்லையா, நம்ம காண்டாக்டில் வரவங்களுக்கு. இப்போ நம்ம காண்டாக்டில் வரவங்க சாதாரணமான ஆட்கள் கிடையாது, ரொம்ப அதிர்ஷ்டசாலிங்க தான் வர முடியும். நம்ம பாபாவை நல்லா யோகா பண்ணி அந்த வைப்ரேஷன் நம்மளை சுற்றி பரவுது. நம்ம காண்டாக்டில் வரவங்க அந்த வைப்ரேஷன் வந்து ஃபீல் பண்ணுவாங்கல்ல, அந்த அது மாதிரி அவங்களுடைய ஆசைகளையும் நம்ம நிறைவேற்றுறோம். பாபாவோட அறிமுகத்தை கொடுக்குறோம், யோகா சொல்லி கொடுக்குறோம். நம்மளுடைய வார்த்தைகளே மற்றவங்களுக்கு வந்து பிளெஸ்ஸிங்காக மாறிடும். ஏன்னா அந்த வார்த்தையில் அவ்வளோ சக்தி இருக்கும். ஏன்னா அந்த வார்த்தை வந்து அவ்வளோ பவர்ஃபுல்லான வார்த்தையாக இருக்கும். எதனால் அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குதுன்னா, அவ்வளோ பியூரா நம்ம பியூரிட்டி நம்மக்கிட்ட இருக்கிறதுனால அந்த வார்த்தைக்கு அவ்வளோ பவர் இருக்குது. பியூரிட்டி ஏன் இருக்குது, நம்ம வந்து ஆத்மாபிமானி நிலையில் இருக்கிறதுனால. அப்போ தேகாபிமானி நிலையில் இருக்கிறப்போ நம்ம கிட்ட இம்ப்யூரிட்டி, அந்த வார்த்தைக்கு அவ்வளோ சக்தி இல்லாமல் இருக்குது. ஆனால் ஆத்மாபிமானி நிலையில் பாபாவை நினச்சிட்டு நம்ம ஒரு வார்த்தை பேசினாலும் அது மற்றவங்களுக்கு வந்து அவ்வளோ ஒரு பிளெஸ்ஸிங்காக மாறிடும். பாபாவோட நினைவில் நம்ம யாருக்கு எது வந்து பண்ணினாலும் அவங்க வாழ்க்கையில் உள்ள கஷ்டங்கள் மீன்ஸ் அவ்வளோ ஒரு பிளெஸ்ஸிங்காக மாறிடும். அப்படி தான் நாம் வந்து மற்றவங்களுக்கு காமதேனுவாகவும் மாஸ்டர் சத்குருவாகவும் இருக்க முடியும். இப்போ எல்லாத்துக்கும் அடிப்படை வந்து நான் ஒரு ஆத்மா அப்படிங்கிறது, திருப்பி 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 இதில் பக்காவாக இருந்தால் தான் நெக்ஸ்ட்டு பாபாவை வந்து ஒழுங்காக நினைக்கவும் முடியும். பாபாவையும் ஒழுங்காக நினைக்கணும்ல. பாபா எப்படிப்பட்டவர்னு அவருடைய குணத்தை வந்து அசப்போட்டால் தானே அந்த குணங்கள் அந்த சக்திகள்லாம் நமக்கு வரும். அப்போ நாம் யாருங்கிறது, நாம் ஒரு ஆத்மா ஆத்மா ஒளி புள்ளி, இது வந்து டெய்லி கட்டாயம் வந்து நடக்கும்போது உட்காரும்போது பாபா நான் சொல்கிறதெல்லாம் முரளியில் உள்ளது தான், நான் எதுவுமே சொல்கிறதில்ல, முரளியில் உள்ளதை நான் ரிவைஸ் பண்ணுறேன். அப்போ அந்த மாதிரி நான் ஆத்மா ஆத்மா ஆத்மான்ட்டு நம்ம வந்து திருப்பி திருப்பி வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். இதை தான் வந்து எஃபர்ட் எஃபர்ட் முயற்சி முயற்சி முயற்சிங்கிறது, முயற்சிங்கிறதே வந்து இதுக்கு தான், வேறு எதுவுமே பண்ண வேண்டாம். ஆத்மா அபிமானி நிலை, நான் ஆத்மா மற்றவங்க ஆத்மா, இந்த ப்ராக்டிஸ் தான் முயற்சி. இதை பண்ணினாலே எல்லாமே இதில் வந்துடும். தனியாக வந்து ஒரு முயற்சியே பண்ண வேண்டாம், எல்லாமே இதில் அடங்கிடும். அதே மாதிரி பாபா சொல்கிறார் இல்லையா, இன்னொரு விஷயம் சொல்லியிருக்கிறார் இன்னைக்கு தாரணையில். தாரணையில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, பாபா நினைவு நினைவுங்கிற ஏணிப்படியை நீங்கள் வந்து உங்கள் புத்தி மூலமாக ஏறுனீங்கன்னா எல்லையற்ற சுகத்தை வந்து அடைவீங்க அப்படின்ட்டுருக்காரு. அப்புறம் வந்து முரளி சொல்கிறப்போ சொல்லியிருக்கிறாரு, நீங்கள் இந்த ஏணிப்படி மேலே ஏறி கீழே இறங்கிட்டே இருங்க அப்படின்னா உங்கள் ஸ்திதி வந்து நல்லா உயரும் அப்படின்ட்டுருக்காரு. இதுக்கு அர்த்தம், இதுக்கு ஒரு கதை பாபா முன்னாடி சொல்லியிருந்தார். இந்த இது என்ன அலாவுதீன் அற்புத விளக்கு இருக்குது இல்லையா, அது வந்து இதுக்கு சொல்லுவார். இந்த ஏணிப்படி ஏறி இறங்குறது, இந்த விளக்குலேருந்து ஒரு பூதம் வந்துச்சான். அந்த பூதம் வந்து அலாவுதீன் கிட்டே சொன்னிச்சான், எனக்கு ஏதாச்சும் வேலை கொடு இல்லைன்னா நான் உன்னை சாப்பிட்ருவேன். அப்போ அலாவுதீன் நிறைய வேலை கொடுக்க கொடுக்க டக்கு டக்குன்னு முடிச்சிருமா, அடுத்து வேலை கொடுக்கலன்னா சாப்பிட்ருமே. அதனால வந்து யோசிச்சு அவர் என்ன சொன்னாரா, இந்த ஏணிப்படியை வந்து மேலே ஏறி கீழே இறங்கு இறங்கிட்டுரு, இதுதான் உன்னுடைய வேலை அப்படின்னாராம். அப்போ அந்த மாதிரி ஒரு வேலையை வந்து அந்த பூதத்துக்கு கொடுத்த உடனே தான் அவர் தப்பிச்சார். அதே மாதிரி தான் நம்ம புத்திக்கும் மைண்டுக்கும் அதுதான் இப்போ பூதமாக இருக்குது. அது வந்து கொஞ்சம் இத்தினோண்டு கேப்பு கொடுத்தா கூட அந்த சமஸ்காரத்தில் பழைய ஃபைல்ஸ் எல்லாம் இருக்குது இல்லையா, ரெக்கார்டிங் தானே சமஸ்காரம், அந்த பழைய ஃபைல்ஸ்லேருந்து தேவையில்லாத பேப்பர்ஸ்லாம் வந்துடும், ஃபோட்டோஸ் எல்லாம் வந்துடும். அப்புறம் தேவையில்லாத வேஸ்ட் தாட்டு நெகட்டிவ் தாட்டு இதெல்லாம் ஒரு சின்ன கேப்லேயே வந்து அப்படியே வந்துடும் மைண்டில். அப்போ வந்து இந்த பேய் பிசாசுக்கிட்டேருந்து தப்பிக்கணும்னா, அந்த வேஸ்ட் தாட் நெகட்டிவ் தாட்டுங்கிற பேய் பிசாசுக்கிட்டேருந்து தப்பிக்கணும்னா, பூதத்துக்கிட்டேருந்து தப்பிக்கணும்னா, நாம் வந்து இந்த ஏணிப்படியை ஏறி இறங்கணும். ஏணிப்படி என்னது, இங்கேருந்து பரந்தாமத்துக்கு போய் பாபாவை மீட் பண்ணுறது. அப்புறம் பாபா கிட்ட வந்து பேசிட்டு அங்கே வந்து ஒரு ஒரு 1 மினிட் போதும், 1 மினிட் 2 மினிட் அங்கே இருந்துட்டு அதுக்கு மேலே தொடர்ந்து இருக்கிறதும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இல்லையா. அதனால அப்படியே கீழே இறங்குறது தப்பு இல்லை, இறங்கி கீழே எங்கே வரணும், சொர்க்கத்துக்கு வரணும். சொர்க்கத்தில் வந்து பாபா சொர்க்கத்தில் உள்ளதெல்லாம் சொல்லியிருக்காரு இல்லையா. நான் எனக்கு இந்த சொர்க்கத்தை பற்றி ஒரு ஆடியோ போடணும்னு ஆசை, இல்லை வேறு யாரும் போட்டால் கூட அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லாருக்கும். அந்த சொர்க்கத்தை வந்து நினைவு செய்யணும்,
சொர்க்கத்தை நம்ம எந்த மாதிரி ஒரு ராஜ்யத்தை நமக்காக பாபா உருவாக்குறாரு, இந்த மாதிரி ராஜ்யத்தில் போய் எப்படியெல்லாம் என்ஜாய் பண்ண போகிறோம், அதை வந்து நல்லா நினச்சிட்டு அப்புறம் திருப்பி மேலே போகணும், பாபா கிட்டே போகணும். அப்படியே பாபா கிட்டே போய் பாபாவோட குணங்கள், பாபாவோடைய அன்பு, பாபா அப்படின்ட்டு இந்த ஞாயிற்றுக்கிழமை வாணி 21ஆம் தேதி வாணியே 10 வாட்டி படிச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக யோகாவே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அந்த மாதிரி பாபா வாணி சொல்லியிருக்கிறாரு. அந்த வாணி படிங்க திருப்பி திருப்பி, யோகாவும் நல்லா வரும். அந்த மாதிரி மேலே கீழே வந்து மேலே போய் பாபா கிட்ட யோகா பண்ணும், கீழே ராஜ்யத்துக்கு வந்து சொர்க்கத்தில் கொஞ்ச நேரம் இருக்கணும் புத்தி மூலமாக. புத்தியும் மனசும், புத்தி எங்கே போதோ அங்கே தான் மனசு. புத்தின்னா என்னது? அது வந்து இந்த விஷுவலைசேஷன், நம்ம மன கண்ணில் வந்து பிக்சர் தெரியுது இல்லையா, பிக்சரு வீடியோ எல்லாம் தெரியுது இல்லையா, சீன்ஸ் எல்லாம் தெரியுது இல்லை நம்ம கண்ணு முன்னாடி, அதுதான் புத்தியோட வேலை. அப்போ வந்து நம்ம புத்தி மூலமாக வந்து பாபாவை பரந்தாமத்தில் பார்க்குறோம், நம்ம மனசும் அது பின்னாடி வந்துடும். அப்புறம் வந்து மனசு வந்து எண்ணங்களை அதுக்கேற்ற மாதிரி உருவாக்கும். அப்புறம் திருப்பி சொர்க்கத்துக்கு கீழே இறங்கி வரும். அப்புறம் சொர்க்கத்தோட பிக்சர்ஸ் எல்லாம் மைண்டில் கொண்டு வரும், அப்புறம் அதை பற்றி எண்ணங்கள் வந்து வரும். இப்போ உங்கள் மைண்டில் வந்து நான் ஒரு காந்தி, நான் உங்கள் முன்னாடி ஒரு காந்தியோட ஃபோட்டோ வச்சேன்னா காந்தியை பற்றிய எண்ணங்கள் வருது இல்லையா, அது எப்படி வருது? உங்கள் புத்தி வந்து அந்த பிக்சரை வந்து கேப்சர் பண்ணிக்குது, அப்புறம் எண்ணங்கள் வந்து அந்த பிக்சருக்கு ஏற்றது மாதிரி வருது. புத்தியை ஃபாலோ பண்ணி மைண்ட் ஒர்க் ஆகும். புத்தி வந்து விஷுவலைசேஷன் பவரு, அதுவும் வந்து புத்தியோட வேலை தான். அந்த விஷுவல் பண்ணுறோம் இல்லையா, அது வந்து புத்தி பண்ணும். மைண்டு வந்து என்ன பண்ணும், அதை ஃபாலோ பண்ணும். இப்போ சப்போஸ் வந்து நான் உங்கள் கிட்ட வந்து அம்மான்னு சொல்கிறேன்னு வச்சுங்க, உங்கள் மைண்டில் அம்மாவோட பிக்சர் வந்ததுன்னா, அம்மாவை பற்றி நீங்கள் நினைக்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்கள் கான்சன்ட்ரேஷன் பவர் வந்து பக்காவாக இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ சப்போஸ் நான் உங்ககிட்ட அம்மா அம்மாவை நினைங்க அப்படின்னு சொன்னோன்னா, உங்கள் மைண்டில் வந்து வேறு யாரோடைய படமோ வந்துச்சுன்னு வச்சுங்களேன், அப்போ வந்து கான்சன்ட்ரேஷன் பவர் இல்லை. எப்போ வந்து நம்ம விஷுவல் பண்ணுறதும் நம்ம நினைக்கிறதும் ஒன்றாக இருக்குதோ அப்போ தான் வந்து அது வந்து ஃபுல்லாக கான்சன்ட்ரேஷன் பவர் பக்காவாக இருக்குதுன்னு அர்த்தம். அம்மா அப்படின்னு நம்ம நினைக்கிறப்போ அம்மாவோட பிக்சர் வரணும், அப்பா அப்படின்னு சொல்கிறப்போ அப்பாவோட பிக்சர் வரணும். இல்லை இல்லை, அம்மா அம்மாவோட படம் உங்களுக்கு முன்னாடி கொண்டு வந்து வச்சா அம்மாவை பற்றி தாட் வரணும், இல்லை அப்பாவோட பிக்சர் வச்சா அப்பாவை பற்றி தாட் வரணும். அதாவது அந்த விஷுவலைசேஷன் கெப்பாசிட்டி வந்து புத்தியோடது, எண்ணங்களை உருவாக்குறது வந்து மனசோடது. அப்போ யோகத்தில் வந்து நம்ம பாபாவை வந்து நம்ம புத்தி மூலமாக நம்ம நினைக்கிறோம் இல்லையா, பரந்தாமத்துக்கு நம்ம புத்தி மூலமாக போகிறோம். நம்ம ஆத்மா இந்த உடம்புல தான் இருக்குது, ஆனால் ஆத்மா கிட்டத்தட்ட ஒரு எலாஸ்டிக் மாதிரி, அந்த எலாஸ்டிக் வந்து எவ்வளோ தூரம் வேணாலும் போகும். இந்த உடம்புலேருந்து அந்த எலாஸ்டிக் புத்தி மூலமாக, புத்தி எங்கெங்கே போதோ அங்கெல்லாம் நம்ம எனர்ஜி போகுது இல்லையா, அங்கே அப்போ வந்து இங்கேருந்து நம்ம பரந்தாமத்துக்கு போய் பாபா முன்னாடி இருந்து அங்கே வந்து விஷுவலைஸ் பண்ணி அங்கே வந்து நம்ம வந்து மனசையும் புத்தியும் அங்கே வைக்கிறோம். அப்புறம் திருப்பி கீழே வந்து சத்தியுகத்துக்கு கொண்டு வரோம் புத்தியை, அப்புறம் அங்கே மனசையும் அங்கே கொண்டு வரோம். இதுதான் வந்து வேலை கொடுக்கறது, ட்ரில்லுன்னு பாபா சொல்லுவார் இது. அப்போ இந்த எக்ஸசைஸு, இந்த ட்ரில், இது பண்ணுறப்போ என்ன ஆகும், நம்ம அப்படி ஸ்லிம் ஆகி அப்படி பறந்து போகிற அளவுக்கு ஸ்லிம் ஆகிடுவோம். இப்போ வெயிட் அதிகமாக இருக்கிறதுனால வந்து பறக்க முடியலை, பாவத்தின் சுமை இருக்குது, அதுக்கப்புறம் வந்து அழுக்கு இருக்குது, பாடி கான்ஷியஸ்னஸ் அழுக்கு இருக்குது, வேஸ்ட் தாட் இருக்குது, நெகட்டிவ் தாட் இருக்குது, அதனால ஹெவியாக இருக்கிறோம். அப்படியே லைட்டாக இருக்க முடியறதில்ல நம்மளால், மைண்ட் பாரமாக இருக்குது. தூக்கம் கனவு கூட எப்படி இருக்குது, எவ்வளோ தூங்கினாலும் தூக்கம் பற்ற மாட்டேங்குது, கனவெல்லாம் வந்து எப்படி வருது? ஸோ வந்து லைட் ஆகணும்னா இந்த எக்ஸசைஸ் பண்ணணும், மேலே ஏறி கீழே இறங்குறது, மேலே ஏறி கீழே இறங்குறது. இதை தான் சுயதர்ஷன சக்கரத்தை சுத்துங்கன்னு பாபா சொல்லியிருக்கிறாரு. பரந்தாமத்தில் நாம் எப்படி இருந்தோம், அப்புறம் இந்த சுயதர்ஷன சக்கரத்தில் எப்படியெல்லாம் சுற்றி வந்தோம். சுயதர்ஷன சக்கரத்தை சுற்றுறப்போ வந்து சொர்க்கத்தில் நாம் தேவதையாக இருந்தோம், அப்புறம் பூஜிக்கத்தகுந்த பூஜை நம்மளை பூஜிக்கத்தகுந்த மூர்த்தியாக இருந்தோம், மற்றவங்களுக்கு ஆசீர்வாதம் நம்மளுடைய பூஜிக்கத்தகுந்த அந்த சுரூபத்தில் இருந்தே போச்சு, அந்த மாதிரி உயர்ந்த நிலையில் இருந்தோம். அதுக்கப்புறம் பிராமணனாக பாபா கிட்ட பர்சனலாக ரிலேஷன்ஷிப்பில் இருந்தோம், அதை பற்றி கொஞ்சம் யோசிக்கணும். அப்புறம் வந்து உடலை பிராமணனுக்கு அப்புறம் நம்ம ஏஞ்சலாகி அப்புறம் வேர்ல்டுக்கே சர்வீஸ் பண்ணி ஏஞ்சலாகி அப்புறம் திருப்பி பரமாத்மா கிட்ட போய் சேர்றோம். இதுதான் வந்து சுயதர்ஷன சக்கரத்தை சுற்றுறது. எலிவேட்டட் பாட்டை
அதாவது சுயதர்சன சக்கரத்தில் சூதரனோட பார்ட்டும் வருது, அதை பற்றி நம்ம திங்க் பண்ண வேண்டாம், அதை ஏன் அதுக்கு போவானே, நம்ம தான் பிராமணன் ஆயிட்டோமே. பின்னாடி திரும்பி பார்த்தா ராவணன் வந்துடுவான்னு பாபா சொல்கிறார். அதனால் பாஸ்டில் நம்ம சூதரனாக இருந்தது, பாஸ்டில் நடந்ததெல்லாம் திரும்பி பார்க்க வேண்டாம். பாபா வந்து பாப் தாதா ட்ரில்லுன்னு நீங்கள் இன்டர்நெட்டில் போட்டாலே பாபா இந்த 5 ஸ்வரூப ட்ரில்லு வந்து எக்ஸசைஸ் வந்து பண்ண வச்சுருக்கிறார், அதெல்லாம் உங்களுக்கு வரும் இன்டர்நெட்டில். அப்போ பாபா வந்து புத்தி மூலமாக நீங்கள் ஏணிப்படியை மேலேயும் கீழேயும் ஏறி இறங்குங்கன்னு சொல்கிறாரு. அப்போ வந்து இதில் இதை வந்து நம்ம ஆழ்ந்து யோசித்து நம்ம புத்தி மூலமாக மேலையும் கீழேயும் இந்த மாதிரி போயிட்டு வந்தோம்னா தாரணையில் என்ன சொல்லியிருக்கிறாரு, அப்போ நீங்கள் வந்து ஏனி ப ஏ உங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் வரும், உங்கள் வாழ்க்கையில் வந்து அந்த ஞான முயற்சி இருக்குது இல்லையா, நம்மளுடைய இந்த ப்ராசஸில் வந்து நமக்கு நல்ல முன்னேற்றம் தெரியும், சொர்க்கத்திலையும் உயர்ந்த பதவி கிடைக்கும். இதை தான் வந்து இந்த சிவராத்திரிக்கு பரமபதம் விளையாட்டு வந்து விளையாடுவாங்க. அதில் வந்து என்னென்னா இந்த ஸ்னேக் அண்ட் லேடர், இந்த பாம்பு ஏணிப்படி இந்த வச்சு ஒரு விளையாட்டு இருக்குல்ல, இந்த குலுக்கி போட்ட அந்த தாயத்தா அதை டைஸும்பாங்க, அதை ஸ்னேக் அண்ட் லேடர்ன்ட்டு சொல்லுவோம். பாம்பு கொத்துனுச்சுன்னா அப்படியே கீழே இறங்கி வந்துடுவோம், ஏணிப்படி இருந்ததுன்னா அப்படியே மேலே போயிடுவோம். இது வந்து இப்போ நம்ம ஞான மார்க்கத்தில் நடக்கக்கூடியது தான் நம்ம சிவராத்திரி அன்னைக்கு அந்த விளையாட்டை அந்த விளையாண்டு அதனுடைய ஞாபகமாக தான் விளையாடுறாங்க. அதாவது பாம்புன்னா விகாரம், வேஸ்ட் தாட், நெகட்டிவ் தாட் இதெல்லாம் வரும்போது நம்ம ஸ்திதி கீழே போயிடுது. திருப்பி வந்து பாபாவை நினச்சி ஆத்மா அபிமானியாக இருந்து இந்த சுயதர்சன சக்கரத்தை சுற்றி ஏணிப்படியை ஏறி இறங்குறதுனால அப்படியே ஏணிப்படியில் மேலே போயிடுறோம். அப்போ வந்து இது வந்து புரிஞ்சுக்கிட்டு நாம் வந்து வேஸ்ட் தாட்ஸ் நெகட்டிவ் தாட்ஸுக்கு கேப்பு கொடுக்காமல் நம்ம கோட்டையை வந்து பலமாக வச்சுருக்கணும். அது வேஸ்ட் தாட்ஸ் நெகட்டிவ் தாட்ஸ் அப்படியே எங்கே கேப்பு கிடைக்கும் மார்ஜின் கிடைக்கும் அப்படி நம்மளை கிட்ட வந்து கேப்பை பார்த்துக்கிட்டே இருக்கும், அப்படியே இடிச்சுக்கிட்டே இருக்கும். நாம் வந்து அப்படியே பலமாக இருக்கணும். வந்து இந்த சக்கரத்தை சுற்றி வர்றது, இந்த ஏணிப்படி ஏறி இறங்குறது, இது ரெண்டுமே ஒன்று தான். பாபாவை நினைக்கணும், அப்புறம் வந்து சுதர்சன சக்கரம், நான் தேவதையாக இருந்தேன் அந்த மாதிரி சொர்க்கத்தை நினைக்கிறது, இந்த மாதிரி பண்ணுறதுனால வேஸ்ட் தாட்ஸ் நெகட்டிவ் தாட்ஸ்லேருந்து தப்பிக்கலாம். நம்ம எனர்ஜி வந்து எங்கேயுமே ட்ரெயின் ஆகாது. அந்த வேஸ்ட் தாட்ஸ் நெகட்டிவ் தாட்ஸ் எப்படின்னா அது வந்ததுன்னா ஆத்மாவில் உள்ள எனர்ஜி ட்வைன்னு கீழே போயிடும், அது டிக் டிக் டிக்குன்னு அப்படி ஸ்லோவாலாம் போகாது. நெகட்டிவ் தாட் ஒரு நெகட்டிவ் தாட் வந்து ஃபுல்லாகவே எனர்ஜி அப்படி பயங்கரமாக லூஸ் ஆகிட்டே இருக்கும். அப்போ வந்து எனர்ஜி அப்படி லூஸ் ஆகுதுன்னா நம்ம யோக சக்தி வந்து அவ்வளோ போகுது. யோக சக்தி அவ்வளோ போகுதுன்னா நம்மக்கிட்ட இருந்து நம்ம லக்கு வந்து போயிட்டுருக்குதுன்னு அர்த்தம். அதனால் வேஸ்ட் தாட்ஸ் நெகட்டிவ் தாட்ஸில் இருந்து தப்பிக்கணும்னா நீங்கள் வந்து இந்த பாபா இன்றைக்கி சொன்னது கிளைம்ப் அப் அண்ட் டவுன் த லேடர், ஏனிப்படி ஏறி இறங்குறத நம்ம நல்லா பண்ணணும். நம்ம சோல் கான்ஷியஸ் ஸ்டேஜில் இருக்கிறப்போ நம்மக்கிட்ட இருந்து நம்மளோட எண்ணங்கள் வந்து தூய்மையாக தான் இருக்கும் ஆத்மான்னு பார்க்குறப்போ. அதை அப்போ நம்ம தாட்ஸ் எல்லாம் பியூராக தான் இருக்கும். மற்றவங்கள ஆத்மான்னு பார்க்குறப்போ நமக்கு நம்மக்கிட்ட இருந்து அவங்களுக்கு போகக்கூடிய வைப்ரேஷன் வந்து தூய்மையாக இருக்கும். சப்போஸ் அந்த ஆத்மா நமக்காக நெகட்டிவாக நினச்சாலும் கூட அது நம்மளை தாக்காது. இன்னொன்று அந்த ஆத்மா வந்து அது அதனுடைய நெகட்டிவிட்டியிலேருந்து பாசிட்டிவ் சைடு வர்றதுக்கு நம்ம கொடுக்குற பியோர் பாசிட்டிவ் வைப்ரேஷன் அதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதனால தான் மற்றவங்க மேலே சுப எண்ணம் வைங்க, குட் விஷஸ் வைங்க, அடுத்தவங்கள வந்து உயர்ந்த ஆத்மா சிவபாபாவோட குழந்தைன்னு பாருங்கள். அது வந்து சத்தியமும் கூட, எல்லாருமே வந்து கடவுளுடைய குழந்தைங்க, ஆத்மா பரமாத்மாவனுடைய குழந்தைங்க. ஸோ அந்த ஆத்மான்னு பார்க்குறது, பாபாவோட குழந்தைன்னு நினச்சி பார்க்குறப்போ நம்மக்கிட்ட இருந்து நல்ல வைப்ரேஷன் அவங்களுக்கு போகிறப்போ அவங்க நமக்கு தடையாக இருந்தாலும் அவங்க வந்து கோஆப்ரேட்டிவாக மாறிடுவாங்க. நமக்கு கஷ்டம் கொடுக்குறவங்களாக இருந்தாலும் அது ஆட்டோமேட்டிக்காக அவங்க மாறிடுவாங்க. ஆனால் தொடர்ந்து நம்ம பாசிட்டிவ் தாட்ஸே தான் வச்சிட்ருக்கணும். இப்போ அது எப்போ பாசிபிள்னா அலர்ட்டாக உட்காந்து பாசிட்டிவ் தாட் க்ரியேட் பண்ண முடியாது. ஆனால் நம்ம அவேர்னஸை வந்து நான் ஒரு ஆத்மா அப்படின்னு நம்ம மாற்றிட்டோன்னா நம்ம ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்ம பாசிட்டிவ் தாட்ஸு தான் வரும். ஸோ உழைப்பு வந்து மிச்சமாகும்.